சிலை திருப்பு விழாக்கு வந்திருக்கும். ரொம்ப பாசம், எதையுமே அது மேஞ்சிட்டு போற பயிர் அமோகமா வெற்றியா விளையும். தொட்டுட்டு எங்க போனாலும் வெற்றி தான். திருக்கோசூர் பெருமாள் கோவில் மண்ணா அத எல்லா மக்களுமே ஒதுங்கி நிற்கிற அளவில் தான் அது அவ்வளோ ஒரு சிறப்பாக அந்த இப்போ இருக்க எந்த பார்வையில் இருக்கோ இதே பார்வையில் தான் வரும். 55 வருஷம் நான் வளர்த்தேன் மட்டும். 25 வருஷம் இப்போ ஊரில் வந்து நீங்கள் சம்பளம் கொடுக்க சார், அன்றைக்கி நான் வந்து மழை பெய்யுது சோறாமுறையில் போய் பிள்ளை சார்ந்து போட்டு அந்த மாட்டை வளர்த்து 25 வருஷம் அந்த மாட்டை நான் வளர்த்தி 10 காசுக்கு லாடம் கட்ட வந்து அக்கா ஒரு 50 ரூபா கொடுக்குற லாடம் கட்ட 10 ரூபா கொடுக்குற லாடம் கட்ட கேட்டு அந்த மாட்டை கட்டி வளர்த்து அவ்வளோ 25 வருஷம் அந்த மாட்டை வளர்த்தி இல்லை மஞ்சட்டு விட்டா தெற்கு நோக்கி போச்சுன்னா அம்மா வெற்றியா விளையும். இப்போ அந்த வயல போச்சு மஞ்சரத்துல ஒரு பையன் அதே பெருமாளை ஏல பண்ணி இந்த வைகாசி மாசத்துல ஆத்தங்கரைக்கு கொண்டு போயில அந்த மாடு அந்த கும்பல பெருமாளை ஏல பண்ணிட்டு வந்தா புடிச்சவன கரெக்டா போய் குத்திடுச்சு சட்டையை கிழிச்சிருச்சு. இந்த பட்டங்குளம் நாடு மல்லாவட்ட நாட்டுக்கு இந்த முத மதிய மாடு எங்களுக்கு இந்த மாட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. நாங்கள் வந்து சும்மா கோயில் மாடு வளர்க்குற ரெண்டு நாட்டுக்கு இந்த மாடு சம்மந்தப்பட்ட மாடு, ராணியம்மாவுக்கு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட மாடு. ஊருக்கு பெருமை சேர்த்த மாடு, எங்கள் ஊருக்குன்னு இல்லை திருக்கோசூருக்கு பெருமை சேர்த்த மாடு. மாடு விளையாட்டு மாடு, நல்லா பாஞ்சு வரும். இந்த ரிஷபகிரியான காளை மாடு திருக்கோசூரை பார்த்தபடி இருக்கிறது என்று நம்முடைய புராணங்கள் சொல்கின்றன. ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன் முற்பட்ட புராணங்கள். மந்தையில் சாம்பிராணி போட்டு அந்த மணி கட்டி அடையாளம் கட்டிட்டு சாம்பிராணி போட்டதுக்கப்புறம் கயிறை தும்முள்ள சுற்றி விட்டுருவோம். இங்கேருந்து நேராக கோயிலில் போய் கம்பத்தறியில் போய் அதுவாக நிற்கும். என்னுடைய இறப்பு விழாவே நாங்கள் பெரிய ஊர்வலம் வச்சோம். கிட்டத்தட்ட 150-200 வேஷ்டி மாலட் ஒரு டாக்டரே கொண்டு போனோம். பல வருஷம் கழிச்சு வந்து இதுக்கு ஒரு சிலை திறப்பிக்கணும்னா இது வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். பாட்டுக்கு ஒரு நினைவுச்சின்னம் அமைச்சிருக்கானா அது பெரிய பாக்கியம். அவளுடைய பெருந்தன்மையை காட்டுறது காரணம் என்ன, நன்றி மறக்கக்கூடாது. அந்த நன்றியின் வெளிப்பாடு இந்த காளை மாடு. மக்கள் எல்லாருக்கும் ஒரு அழகான வணக்கம். வெல்கம் டு மண்வாசம் லாவண்யா. இன்னைக்கு ஒரு காளையோட சிலை திருப்பு விழாக்கு வந்திருக்கும். ஒரு காளை அப்படின்றது எல்லாருமே வந்துட்டு ஒரு சிலர் பார்க்கலாம், காளை என்னங்க சாதாரண ஒரு விஷயம் தானே, அது எதுக்கு எல்லாரும் இப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அப்படி கிடையாது, இந்த ஊர் சைடு நம்ம காளை வளர்க்குறவங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ காளை அப்படின்றது அவங்க வீட்டுக்கு எவ்வளவு முக்கியமான ஒரு உயிர், ஸோ அவங்களுக்கு எவ்வளவு முக்கியமான விஷயம், அந்த ஊருக்கு எவ்வளவு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுலயும் இந்த காளையை பத்தி சொல்லணும்னா நம்ம சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூர்ல ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் நம்ம கோயிலோட கோயில் காளை, நம்ம திருக்கோஷ்டியூர் வடக்கு தெரு மக்கள் வந்துட்டு வளர்த்த செல்லப்புள்ளதான் நம்ம மொட்டுவாள். கிட்டத்தட்ட 27 வருஷமா வாழ்ந்த காளை. மஞ்சவரட்டுல நிறைய ஊருக்கு வந்துட்டு போயிருக்காரு, நிறைய வந்துட்டு விளாண்டிருக்காரு. இவர் வந்தாவே கம்பீரமா இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. சொல்லும் போது சொன்னாங்க, சிலையிலே மொட்டுவாள் இவ்வளவு கம்பீரமா இருக்காங்களேப்பா, அப்ப நேர்லயும் அதே மாதிரிதான் இருப்பாரு அப்படின்னு வந்துட்டு சொன்னாங்க. அப்படிப்பட்ட காளைக்கு மக்கள் வந்து ஒரு 14 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு பிரம்மாண்டமான சிலை வந்துட்டு வச்சு இன்னைக்கு அதை சாதாரணமா தலக்கல, ஒரு சிலையை வச்சோம் கும்பிட்டோம் அப்படின்னு மட்டும் கிடையாது, வந்திருக்க எல்லாருக்கும் ஊருக்கே ஒரு அன்னதானம் போட்டு ஒரு திருவிழா மாதிரி வச்சு அந்த ஊர்ல வாங்கின கபடி கப்பை வச்சு இப்ப அந்த ஊர்ல இருக்கக்கூடிய காளைகளை வச்சு நைட் வந்துட்டு நாடகம்லாம் போட்டு இந்த காளைக்காக இவ்வளவு சிறப்பு வந்துட்டு செய்யறாங்க. அப்ப இந்த ஊருக்கு எவ்வளவு முக்கியமான ஒரு காளையா நம்ம மொட்டுவாள் இருந்திருப்பாரு. ஸோ மொட்டுவாளை பத்தி இங்க இருக்கிற ஊர் மக்கள்கிட்ட நம்ம நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் கோவிலினுடைய மொட்டுவாள் கோவில் மாடு. இதில் வந்து கிட்டத்தட்ட 1983 நாங்கள் இது சின்ன கன்றா கீழச்சுவல்பட்டிங்கிற ஊர்லேருந்து கோவிலுக்கு நேர்ந்து விட்டுருந்தாங்க. அந்த காலாங்கண்டை நாங்கள் சீர்பாதம் சாமி பெருமாளை ஏல பண்ண போயில இந்த கண்டு இருந்த சிறப்பை பார்த்துட்டு அதை இந்த நம்ம தெருவில் கொண்டு வந்து வளர்க்கணும் கோவில் மாடான்னு இளைஞர்கள்லாம் ஆசைப்பட்டாங்க. அதன் விருப்பத்துக்கு ஏற்ப அந்த கண்டை கொண்டு வந்து ஊரில் முதல் மஞ்சரட்டுல இருந்து கடைசி வர திருக்கோசூர் பெருமாள் கோவில் மண்ணா அத எல்லா மக்களுமே ஒதுங்கி நிக்கிற அளவுல தான் அது அவ்வளவு ஒரு சிறப்பா அந்த இப்ப இருக்க எந்த பார்வையில இருக்கோ இதே பார்வையில தான் வரும். கம்பீரமா சாசுன்னு தான் சொல்லுவாங்க, சாசு வருதுரா ஒதுங்கடான்னு சொல்லுவாங்க. அந்த அந்த மாதிரி அந்த அதனுடைய பவரை கொண்டு வரும்.
அந்த மாதிரி வந்த மாடு. அந்த மாட்டினுடைய வரலாறு என்ன சொல்ல போனோம்னா பெருசாக இன்னும் அங்கே நீண்டிகிட்டே போவோம். அதை முதல்ல அந்த மாட்டை கொண்டு வந்து நாங்கள் வளர்த்துட்டு முதல் மஞ்சு விரட்டில் அந்த பெருமாளினுடைய பேர் அவருடைய சக்தி அதுக்கிட்ட இருந்ததுனால அந்த கண்டு சின்ன கண்டில் அதை பிடிச்சிட்டேன் மஞ்சரட்டில் ஒரு பையன். அதே பெருமாளை ஏல பண்ணி இந்த வைகாசி மாதத்தில் ஆத்தங்கரைக்கு கொண்டு போயில அந்த மாடு அந்த கும்பலை பெருமாளை ஏல பண்ணிட்டு வந்தானே பிடிச்சவன கரெக்டாக போய் கொத்திருச்சு சட்டையை கிழிச்சிருச்சு. அந்த மாடை பிடிச்சவனை அந்த முதல் மஞ்சள் கோவில் மாடுன்னு சொல்லி கேட்காமல் பிடிச்சான். திருப்பி அவன் வந்து பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணி தழுக பண்ணிட்டு போயிட்டாப்புல. அதே மாதிரி ஒவ்வொரு மஞ்சள்லையும் அதை பேர் வாங்கித்தான் வர மொட்டுவாள் வருதுன்னா எது பிடிகார அந்த விளையாட்டு வீரர்கள்லாம் ஒதுங்கிடுவாங்க தன்னால். மண்ணுக்கு எவ்வளோ முக்கியமான காலையாக இருந்தார் இந்த மண்ணில் இந்த ஏரியாவிலேயே அது ஒரு பெரிய பெருமைக்குரிய மாடாக பேர் வாங்கிட்டு வந்த மாடு. அதனால தான் இப்படி திருவிழா மாதிரி இந்த அளவுக்கு இதனுடைய இறப்பு விழாவே நாங்கள் பெரிய ஊர்வலம் வச்சோம். கிட்டத்தட்ட 150-200 வேஷ்டி மாலை ஒரு டாக்டரே கொண்டு போனோம். இந்த இடம் தான் அது உயிர் இறந்த இடம். எப்படி இறந்தார் அவர்? அது வயசாயிருச்சு, வயசாகி அதுக்கப்புறம் நடக்க முடியும். அது ரொம்ப சேட்டையெல்லாம் பண்ணோம். ஆனால் அந்த மஞ்சரட்டுன்னு வந்துட்டா வயசில் ரொம்ப இந்த மாதிரி வயசில் இருக்கும்போது ரொம்ப ஆடம்பரமாக இருக்கேன். அது வயசு ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல மந்தையில் சாம்பிராணி போட்டு அந்த மணி கட்டி அடையாளம் கட்டிட்டு சாம்பிராணி போட்டதுக்கப்புறம் கயிறை தும்முள்ள சுற்றி விட்டுருவோம். இங்கேருந்து நேராக கோயிலில் போய் கம்பத்தறியில் போய் அதுவாக நிற்கும். அந்த இடத்துல எங்கே போய் சாம்பிராணி போட்டு வீதி போடுவோம். அதை பழகிருச்சு, அந்த கண்டுலேருந்து பிடிச்சி அந்த பழக்கத்தினுடைய இது. அது நாங்கள் பின்னாடி தான் போவோம். உண்மையிலே நடந்தது இது. தன்னால் நாங்கள் போகாமல் போகிறதுக்கு முன்னாடியே கம்பத்தில் போய் நிற்பார். அப்படியே அங்கே நின்றுட்டு நாங்கள் போய் துணூர் எடுத்து போட்டால் தான் அதை விட்டு வெளியிடுவார். ஆமாம், இன்றைக்கி இரவு நாடகமும் வச்சுருக்கோம். வள்ளிதுறை நாடகம் அன்னதானமும் எல்லோரும் வர்றவங்க எல்லாருக்குமே அன்னதானம் கொடுக்கணுங்கிறத ஏற்பாடு பண்ணி சிறப்பாக பண்ணியிருக்கோம். இந்த காலையிலோட விழாவும் இந்த சுற்று வட்டார மக்கள் எல்லாருமே வந்து அவருடைய அருள் பெற்று செஞ்சுருக்காங்க. எங்கள் கிராமத்துக்கு ரொம்ப பெருமை வந்தவங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமான காலம் தான். எந்த ஒரு மஞ்சள்லையும் இதுவரையும் ஒரு பிடிபட்டதில்லை. முட்டுவாள் மாடு நம்ம அவுத்துட்டுன்னு இங்கே மாடு தேடி போக தேவையில்லை. மாடு அவுத்துட்டு நம்ம வரதுக்கெல்லாம் மாடு முன்னாடி வந்துடும். அதுதான் ஒரு பெருமை. அதேமாதிரி ஒரு யார் ஒரு சின்ன குழந்தை பிறந்த பெரிய பிறந்ததுனா மாடு தாண்டியதே போதும் அவளை எந்த ஒரு இதுவும் தொந்தரவும் பண்ணாது. அந்த ஒரு நல்ல வருமானம். அதாவது தனிப்பட்ட முறையில் சொல்லணும்னா எங்கள் குடும்பத்தில் தான் ஒரு 10-30 வருஷமாக நாங்கள் தான் வளர்த்தோம் அந்த மாட்டை. ஆமாம், அது நாங்கள் ஆமாம் இல்லை எங்கள் ஊருக்கு பெருமை சேர்த்த மாடு. எங்கள் ஊருக்குன்னு இல்லை, திருக்கோசி ஊருக்கு பெருமை சேர்த்த மாடு. ஆமாம், ரொம்ப நல்ல மாடு பெருமை. ஆமாம் ஆமாம், எல்லாரோட ஒத்துழைப்பு தான். எல்லாருடையும் நன்கொடை வாங்கி தான் பண்ணுறோம். எங்கள் கிராம மாடு இல்லை, சுற்றுவட்டார கிராமம் எல்லாத்துட்டையும் நாங்கள் நன்கொடை வாங்கி தான் பண்ணிக்கிறோம். ஸோ இவ்வளோ சிறப்பாக மக்கள் எல்லாரும் கொண்டாடுறாங்க அப்படின்னா ஸோ அதுக்கு முக்கியமாக ஸோ அந்த காளையை வளர்த்த ஐயா நம்ம பக்கத்தில் இருக்காங்க. ஸோ காளையை வந்துட்டு மஞ்சோரிட்டு கூட்டு போகிற அண்ணாவும் வந்துட்டு இருக்காங்க. வணக்கம். இப்போ ஸோ முட்டுவாளை பற்றி சொல்லுங்க, எப்படி நாடும் எப்படி? அது வந்து கோயிலில் ஒன்று நாங்கள் சாமிக்கு போய் சூப்பராண்டு சும்மா ஒரு இதாக தெரிஞ்சிச்சு. இதை பிடிச்சி கொண்டு வச்சுக்கோங்க நாடு. நாங்கள் சொன்னால் இதாக இருக்குது, இது என்னத்த வர இல்லைங்க கொண்டு போங்க அப்படின்னாரு. முத முத கொண்டு சிலந்த ஓடின்னு சொல்லி ஒரு மஞ்சள் கொண்டு அவுத்தான். அவுத்தது வந்து இவ்வளோ அவுக்கலை, நானும் அவுக்கலை. இன்னொரு பையன்கிட்ட மாடை ஒப்படைச்சிருந்தான். அவுத்தது சொல்ல மழை பெஞ்சிரு சகஜில் போய் அந்த மாடு அந்த மாடு விழுந்து புடிவிட்டு போச்சு. போய் சொன்னேன் கேட்கல. சரி, அவனும் தெரியாமல் கோயில் மாதிரி தெரியாமல் பிடிச்சிட்டேன். அதே மாதிரி தப்பு முடியல, சின்ன கண் முடி தானே, இப்போனா தெரியும். அப்போது சரி மட்டும் வந்து வையாசி மாதம் திருவிழாவில் நான் பெட்டிக்கடையில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். மாடு அவனை மட்டும் அவ்வளோ பேரில் அவனை மட்டும் அந்த மாடு பாஞ்சு பிடிச்சி என்னை வந்து அவர் கருவகுடி சிங்காரம் பண்ணுறவர் என்னை வந்து கூப்பிட்றாரு. தமிழ்சபா மாடு கோயில் மாடு பாஞ்சு பிடிச்சோன்னு நான் போய் மாட்டை அவுத்து விட்டு வெளியே பற்றி விட்டு போட்டு இருந்தேன். 25 வருஷம் நான் வளர்த்தேன் அந்த மாட்டை. 25 வருஷம் வைக்க இப்போ ஊரில் வந்து இன்றைக்கி சம்பளம் கொடுக்க சார், அன்றைக்கி நான் வந்து மழை பெய்யுது சுதாசம் சோராம்பூரில் போய் பிள்ளை சார்ந்து போட்டு அந்த மாட்டை வளர்த்து 25 வருஷம் அந்த மாட்டை நான் வளர்த்து. 10 காசுக்கு லாடம் கட்ட வந்து அக்கா ஒரு 50 ரூபா கொடுக்க லாடம் கட்ட, 10 ரூபா கொடுக்க லாடம் கட்ட கேட்டு அந்த மாட்டை கட்டி வளர்த்து அவ்வளோ 25 வருஷம் அந்த மாட்டை வளர்த்து. இவங்க வருவேன் மாப்பிள்ள அந்த மாட்டை பிடிச்சிட்டு போடான்னு பிடிச்சிட்டு போய் வந்துட்டு போவேன். அந்த மாட்டை வளர்த்து எடுத்து இவ்வளோ பண்ண சாக போகிற காலத்தில் இங்கே வந்து எங்கே இந்த மண்ணில் வந்து செத்துச்சு. இதே பெருமை. அந்த 25 வருஷமாக எவ்வளோ பாசமாக இருந்துச்சுங்க? 25 வருஷம்னா நம்ம சொன்னால் அது வந்து போகிறோம்னு சொன்னால் போ அது அவுத்தம்னு சொன்னால் நம்ம இப்படி துண்ட கீழே போட்டு போகிறதுக்குள்ள எடுக்கிற மத ஊற்றி போயிடும். புரியாதான் இங்கே நினைப்பா, ஏப்பா என்னப்பா ஊரில் முட்டாள், ஏப்பா அது போகிற போக்குக்கு நீ ஏப்பா ஊர் தெரியும் அப்படின்னு நாங்கள் நின்றுவோம். போகிற முன்னாடி சத்த நேரம் நின்று விளையாண்டுட்டு அப்புறம் பிறப்பிட்டோம். மற்றபடி எவ்வளோ பாசமாக அமைதியாக இருக்குமா ஊருக்குள்ள? ஊருக்குள்ள வந்து ஊருக்குள்ள ஏகப்பட்ட வண்டி மாடை பாஞ்சாலே அவங்களுக்கு மிச்சம். ஆமாம், வண்டி மாடை வந்து இப்போ நீங்கள் லேசாக சரி அடிச்சுன்னா உங்களுக்கு ஆப்பிள்தான் போடும். அதே அது மிச்சம் அவங்க செஞ்ச புண்ணியம் அது.
பார்க்கவே கம்பீரமா இருக்கு. இருக்க இருக்க இருக்காரு செஞ்சது வந்து வண்டி மாட்டை ஏகப்பட்ட வண்டி மாட்டை காலி வந்துட்டாரு. ஏன்னா பிள்ளைகளை மட்டும் என்ன பண்ணாது. வளர்த்தனால இல்லைன்னா எங்களுக்கு அதுக்கு இல்லை. மல்லாவட்டை நாடு மல்லாவட்ட நாடுக்கு இந்த மாடு சொந்தமான மாடு. சிவங்க ராணியம்மாவுக்கு இந்த மாடு சொந்தமான மாடு. நாங்க இந்த ஊர்ல வந்து இறந்ததுனால நாங்க இப்படி எல்லாம் பண்ணி பல செலவழிச்சு இந்த மாட்டை இது பண்ணிக்கிட்டு அவ்வளவு முக்கியமான இருந்த காலம். அதனால பேர் போன மாடு இன்னைக்கு செலவு வச்சு அன்னதானம் நாடகம் எல்லாமே வந்து இந்த பேரை சொல்லி எல்லாம் பண்றோம். இன்னைக்கு வந்த மாடு அவ்வளவு ஒரு இந்த ஊருக்கு வந்த சிறப்பு. பெண்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க, சோ கண்டிப்பா இந்த அன்னதானம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க. காளையை பத்தி சொல்லுங்க. இந்த தருணத்துல வந்து காளைக்கு இவ்வளவு செலவு வச்சு திருவிழா வச்சிருக்கீங்க. சோ அப்படி இந்த காளை எவ்வளவு முக்கியமான காளை உங்க ஊருக்கு? இதுக்கு வந்து இது நல்ல நேரம் நினைக்கிறேன். இந்த காளைக்கு வந்து 14 வருஷம் கழிச்சு வந்து இதுக்கு ஒரு சிலை திறப்பிக்கணும்னா இது வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். இது வந்து நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். இது திருக்கோசுக்கு ஒரு வரம் அப்படிதான் நாங்க நினைக்கிறோம். காளை இருந்தப்ப இருந்தப்ப இதை விட டபுளா இருந்துச்சு. இன்னிதான் இதை விட இன்னும் அதிகமா இருக்க போகுது. ஆமா, தொட்டாலும் எங்க நாடு நல்லா விளையும், கும்பிட்டாலும் நல்லா விளையும், இருந்தாலும் நல்லா விளையும். போதுமா? நாங்க பாத்துருக்கோம். எங்க எப்படி சுத்தி விட்டாலும் எங்க கடையில வந்து வாழைப்பழம் வாங்கிதான் அடுத்த கடைக்கு போவாங்க. அங்க கட்டும் போது எல்லாமே செலவழிச்சு இந்த கல்லெல்லாம் போட்டு ரொம்ப பாசம். எதையுமே அது மேஞ்சிட்டு போற பயிர் அமோகமா வெற்றியா விளையும். விளையும் நல்லா விளையாடும். அதெல்லாம் வச்சிருக்கு இப்ப எல்லாம் வீடியோ கால் இருக்கு. அப்ப அது வந்து எங்க ஊர்ல மஞ்சட்டு விட்டா தெற்கு நோக்கி போச்சுன்னா அமோகமா வெற்றியா விளையும். சின்ன பிள்ளைகளாம் பார்த்தாலும் குத்தாது, காலை தாண்டிக்கிட்டு அது வாட்டுக்கு போயிடும், மாறு வாட்டுக்கு நிற்கும். பெரிய ஆசையாமா ஊரே வந்துட்டு இப்படி ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடும் போதும் சரி, அம்மா பேசும் போதும் அழுகும் போதும் சரி, அந்த காலை ஊருக்கு எவ்வளவு முக்கியமா இருந்திருக்குன்னு தெரியுது. நல்லா இருக்கணும். இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்லா காலை சோத்தை கொடுத்து நல்லபடியா எங்க ஊர் வாழணும். வணங்கிட்டு போவோம், துண்டு கட்டுவோம், மஞ்சட்டன்னைக்கு எல்லாம் அரிசி வைப்போம், எல்லாமே பண்ணுவோம். சேர்த்து எங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல விசேஷத்தை, இவ்வளவு பெரிய விசேஷத்தை கொடுத்தது அந்த மாடு. எங்க திருக்கோசூர் வடக்கத்துல இருக்க பெருமை தந்த மாடு நீங்க கோழி மாடு. பெருமாள் சொல்லணும். பெருமாள் பெருமாள் சௌமிய நாராயண பெருமாள் சிமாது வச்சோமே அந்த இடத்துல போய் விளக்கறுத்தி சாமியை விட்டு போனோம்னா அது அவ சுலபமா முடியும். ஆனா இப்ப இல்லாதது வருத்தமா இருக்கு. வருத்தமா இருக்கு. அது தெரியாதவங்களும் தெரியாது. நாங்க எந்த நேரமும் அங்க சாமியை விட்டுதான் போவேன். கடைக்கு போகும்போதெல்லாம் அவரை கும்பிட்டு அது மாடு விளையாட்டு மாடு நல்லா பாஞ்சு வரும். அதே மாதிரி ஊருக்குள்ள வந்தாலும் அது வாடி செல்ல பிள்ளை மாதிரி ஊருக்குள்ள போவோம். ஆளுக ஏதாவது கொடுப்பாங்க வாங்கி சாப்பிடுவோம். அதே மாதிரி கடைகளுக்குலாம் போவோம், வாழைப்பழம்லாம் கொடுப்பாங்க. கொடுத்துப்பட்டு அது வாட்டுக்கு வரும், இங்கே படுத்து கிடக்கும். மஞ்சட்டுக்கு நான் மட்டும் பிடிச்சிட்டு போவோம். ஆனால் மஞ்சட்டு போய் அவுத்தா கூட அவ்வளோ ஒரு தோரணையா அப்படி வரும். முதன்மையான கோவில் முதல் திருப்பதி ஸ்ரீரங்கம் காஞ்சிபுரம் திருவல்லிக்கேணி முதலான பல க்ஷேத்திரங்கள் இருக்கின்றன. அத்தனை திருத்தலங்களுக்கும் முன்னால் ஏற்பட்ட க்ஷேத்திரம் இந்த ஊர். அதோடு இறைவன் எடுத்த அவதாரங்களிலே ஸ்ரீ ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் இரண்டு அவதாரங்களில் இந்த திருக்கோட்டியூரில் 3 தினங்கள் தங்கினால் அனைத்து திருத்தலங்களிலும் தங்கின புண்ணியம் உண்டு என்று கிரந்தங்கள் சொல்கின்றன. இதற்கான ஆதாரங்கள் இமயமலை போகிற வழியிலே இருக்கக்கூடிய க்ஷேத்திரங்களிலே இருக்கிறது. அதுபோல அழகர்மலையான் வலதுகண், திருக்கோட்டியூர் இடதுகண், இந்த இரண்டு திருத்தலங்களுக்கும்
விசேஷமான பலன் உண்டு. அழகர் கோவிலிலே அழகர் மலையான் எழுந்தருள் இருக்கக்கூடிய இடத்திற்கு ரிஷபகிரி, ரிஷபம் என்றால் காளை, ரிஷபகிரி கஷேத்திரம் என்று பெயர். அந்த ரிஷபகிரியான காளை மாடு திருக்கோஷூரை பார்த்தபடி இருக்கிறது என்று நம்முடைய புராணங்கள் சொல்கின்றன, ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முற்பட்ட புராணங்கள். இன்றைய விஞ்ஞான உலகத்திலே நாம் வந்து கேமரா வைத்து பார்த்தாலோ அல்லது கூகுள் மேப்பில் பார்த்தாலோ அன்று புராணத்தில் என்ன சொல்லியிருக்கிறோம் அந்த காளை திருக்கோஷூரை பார்த்தபடி இருக்கிறது. அதுபோல இந்த 108 திருப்பதிகளின் முதல் திருப்பதியான இந்த ஊரில் தான் சுவாமி ராமானுஜர் 18 முறை எழுந்தருளி 1000 ஆண்டுகளுக்கு முன்பு எல்லோருக்கும் நல்வாழ்வு கிடைக்க வேண்டும் என்று மந்திரத்தை சொன்னார். அதனால் உலகம் முழுவதிலேயும் ராமானுஜருடைய விழா கொண்டாடினார்கள். அதற்கு காரணம் இந்த ஊர். இதை விட மிக மிக முக்கியமான ஒரு உண்மை எல்லோரும் உலகத்தார் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டியது, தமிழ்நாடு கவர்மெண்ட் வாய்மையை வெல்லும் அரசு முத்திரை, வாய்மையை வெல்லும் ஒரு கோபுரம் இருக்கு பார்த்தீங்களா, அது ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம். அதை கட்டியவர் பெரியாழ்வார், கட்டுவதற்கு வெற்றி கொடுத்த பெருமாள் இந்த பெருமாள். ஆக இந்த பெருமாள் கொடுத்த வெற்றியால் தான் பெரியாழ்வாருக்கு தங்க காசுகள் கிடைத்து அந்த தங்க காசுகளை கொண்டு கோபுரம் கட்டினார். அந்த கோபுரம் தான் தமிழ்நாடு அரசு முத்திரை. ஆக தமிழ்நாடு அரசாங்கத்திற்கே முத்திரை கொடுத்த பெருமாள் இந்த பெருமாள். அதுதான் ப்ரமோஷன் பெருமாள்னு பேரு. இந்த கிராமத்தார், இந்த வடக்கு தெரிவார், இந்த கிராமத்தார் வந்து பெருமாளுடைய செல்ல பிள்ளைகள், பெருமாளுடைய செல்ல பிள்ளைகள். கோவிலுக்கு ஒரு நல்லது கட்டின முதல்ல வந்து நிற்கக்கூடியவா இவா தான். பெருமாள் எழுந்தருள பண்ண வேண்டுமா, எல்லாரும் குடிக்கு ஒத்தரா வந்துடுவா. தேருக்கு முட்டுக்கட்டை போடுறது, பெருமாளுக்கு எல்லா விதமான கைங்கரியத்திற்கு இந்த கிராமத்து மக்கள், நாங்கள் எதுவும் ஜாஸ்தி கொடுத்தது கிடையாது, கொடுக்கறதுக்கு வசதி கிடையாது, இருந்தாலும் பணம் தரோமோ காசு தரோமோ அவ எதிர்பார்க்க மாட்டான். இறைவனுடைய கைங்கரியத்தை, எங்க எம்பெருமான் கைங்கரியத்தை வீட்டுக்கு ஒருவராக வந்து நிறைவேற்றி வைக்கக்கூடிய மிக உயர்ந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இங்குள்ள மக்கள். அப்படிப்பட்ட ஏழை மக்கள் நன்றி விசுவாசத்தோடு பெருமாளுடைய அந்த காளை மாடு வஞ்சவரட்டு காளைக்கு அது முக்தி அடைந்த பிறகு அது முட்டுவாள் மாடுன்னு சொல்லுவா, முக்தி அடைந்த பிறகு அந்த மாட்டிற்கு ஒரு நினைவு சின்னம் அமைச்சிருக்கானா அது பெரிய பாக்கியம், அவளுடைய பெருந்தன்மையை காட்டுறது. காரணம் என்ன, நன்றி மறக்கக்கூடாது, அந்த நன்றியின் வெளிப்பாடு இந்த காளை மாடு. அதனால் இந்த கிராமத்தார் க்ஷேமமாக இருப்பா, இவர்கள் பரம்பரை பரம்பரையாக பெருமாளுக்கும் எங்களுக்கும் பாதுகாவலர்களாக இருக்கின்றார்கள், இருப்பார்கள். எனவே நாங்கள் இவர்களுக்கு நன்றி கடன் பட்டுள்ளோம். எல்லோரும் பரம்பரை பரம்பரையாக பெருமாள் அழைப்பு. Thank you.